புறநகர் பகுதி ஒன்றில் இருக்கின்ற இந்த தெருவின் இறுதியில் இருப்பது நாடு கடத்தப்படுபவர்களுக்கான முகாம். அங்கு பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் நயோமி கால்மன் ஒருவர். தான் கையில் குத்தி இருக்கின்ற பச்சை தனது பௌத்த மத நம்பிக்கைக்கான ஒரு அர்ப்பணம் என்கின்றார் அவர். ஆனால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட அவர் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாக கூறுகின்றார். ஒரு குற்றவாளி போல நடத்தப்பட்டேன். ஒரு சிறையில் போதை மருந்து கடத்தியதற்காக, கொலை செய்ததற்காக கைது செய்யப்பட்ட 60 பெண்களுடன் நான் தடுத்து வைக்கப்பட்டேன். புத்தரின் உருவத்தை பச்சை குத்தியதற்காக தான் இது எல்லாம். பெரும்பாலான சிங்கள மக்களின் மதமான பௌத்தம் இங்கு அன்றாட வாழ்க்கையில் கலந்த ஒன்று. மக்களின் பிரார்த்தனைக்காக நகரங்களெங்கிலும் பௌத்த ஆலயங்கள் நிறைந்திருக்கின்றன. புத்தரின் உருவங்களும் எங்கும் இருக்கின்றன. புத்தரின் உருவங்கள் மாத்திரம் இங்கு பிரச்சனை அல்ல. அவரது உருவத்தை பச்சை குத்துவது கூட இங்கு மத உணர்வுகளை புண்படுத்துவதால் அதுவும் குற்றமாக கருதப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் கூறுகின்றார். We know that tourists, they don't do this intentionally, but we need to sometimes if the other people, the Buddhist persons in the country, the people, சுற்றுலா பயணிகள் வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்வதில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இதனை நாட்டில் இருக்கின்ற சில மக்கள் பார்த்தால் அது சிலவேளை மத நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். அதனால் தான் நாங்கள் அவர்களை நாட்டுக்கு திரும்புமாறு கூறுகின்றோம். குறிப்பாக புத்தரின் உருவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றார் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹண. ஆனால் இது மத உணர்வுகளை பாதுகாக்க என்று கூறப்படுவதுடன் அனைவரும் உடன்படுவதாக கூற முடியாது. கடந்த புதனன்று ஒரு அரசாங்க கட்டடத்துக்குள் பலவந்தமாக நுழைந்த கடும்போக்கு பிக்குமார் அங்கு முஸ்லிம்களுடன் மிக நெருக்கமாக இருந்ததாக கூறப்படும் ஒரு மிதவாத பிக்குவை தேடியிருக்கின்றார்கள். இப்படியான பௌத்தர்கள் பல சிறுபான்மை குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதுவும் நடந்திருக்கின்றது. இங்கு காணப்படும் சகிப்பின்மைக்கு இந்த இரு சம்பவங்களும் உதாரணம் என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். Is justifiable of for her removal from a country. அந்த பெண் தனது கையில் பச்சை குத்தியிருந்தது நியாயப்படுத்தக்கூடியதே. அதற்காக அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதை ஏற்க முடியாது. இதன் மூலம் எப்படியான செய்தியை நாம் வெளி உலகுக்கு கூறுகிறோம்? நயோமி கால்மன் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் வேறு எதனையும் விட குறிப்பாக பௌத்தத்தை தாம் பாதுகாக்க விரும்புகின்றோம் என்பதை அதிகாரிகள் காண்பிக்கின்றார்கள். இந்த விடயத்தை இலங்கைக்கு விஜயம் செய்ய விரும்புவோர்கள் பெரிதும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும்.